திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் மாயவனின் அன்பு வணக்கம். சென்ற பதிவில் நீராயிருக்கி என் ஆறுயிராய் நின்றானே என்ற அளவில் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டி நிறைவு செய்தோம். இந்த பகுதியில் 70-ல் இருந்து 78 வரி வரைக்கும் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. ஆரம்பிக்கும் போதே இந்த பகுதி வந்து ஒரு பெரிய ஒரு தத்துவார்த்தத்தோடு போகுது. இறைவன் வந்து எல்லையற்ற ஆற்றல் உடையவன், எல்லையற்ற கருணையாளன், எங்கும் நிறைந்திருப்பவன், இன்பமே வடிவாவனவன். இறைவனுடைய தன்மையே வந்து அவன் வந்து ஆனந்தன், சத் சித் ஆனந்தன், என்றும் இருப்பவன், பேரறிவாளன், சத் என்பது என்று நித்தியமானவன், சத்தியன், சத் சித் என்பது முழு அறிவியானவன், ஆனந்தன் பேரின்ப வடிவனன். அப்போ அவன் பேரின்ப வடிவினுங்கிற போது இன்பங்கிறது எப்போமாவது வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடியது, துன்பங்கிறது அடிக்கடி வரக்கூடியது. இந்த இரண்டும் இல்லை, அவன் பேரின்ப வடிவம் உள்ளவன், அவன் எப்பொழுதும் இன்ப நிலையில் இருப்பவன். அதனால் அவனுக்கு வந்து இன்பமும் துன்பமும், எப்போதாவது வரக்கூடிய இன்பமும் அடிக்கடி வரக்கூடிய துன்பமும் அவனுக்கு வராது. அதனால் இன்பமும் துன்பமும் இல்லானே, இது புரிஞ்சுக்கிட முடியுது. அடுத்த வரி வந்து ஒரு உள்ளானேன்னு ஒன்று தனியாக நிற்கிது. அதை எப்படி படிக்கணும்னா, இன்பமும் துன்பமும் இல்லானே, அது சரி, இன்பமும் துன்பமும் உள்ளானே. இது என்ன அவனுடைய பேரின்ப வடிவன், சத் சித் ஆனந்தன் சொல்லக்கூடிய அவனுடைய ஆனந்த வடிவன் உள்ளவனுக்கு இன்பமும் துன்பமும் எப்படி வரும், எப்போமாவது இன்பம் வரும், அடிக்கடி துன்பம் வரும்ங்கிறது அவனுக்கு எப்படி பொருந்தும்? அவன் உயிர்களுக்குள் உடனாய் கலந்திருக்கிறான், என்னுடன் கலந்திருப்பதால் நான் துன்பமடையும் பொழுதெல்லாம் அவன் துன்பமடைகிறான், நான் இன்பமடையும் பொழுதெல்லாம் அவன் என் பொருட்டு அவனும் இன்பமடைகிறான். ஆனால் இவற்றால் அவன் பற்றப்படாதவன் என்றாலும் அவன் என்னுடன் பயணிக்கிறான், கலந்திருக்கிறான், உடனாயும் இருக்கிறான். அப்போ இறைவனுடைய தன்மை, எனக்கு தலையெடுத்து வினைப்பிறவி எனக்கு அருள் செய்வதால் அவனும் என்னுடன் இன்பமும் துன்பமும் அனுபவிக்கிறான். இந்த நிலையை உணர்த்துவதற்காக தான் கண்ணப்ப நாயனாருடைய அன்பு தன்மையை வெளிப்படுத்துவதற்கு அவர் கண்ணிலிருந்து இரத்தத்தை வரவழைத்து, குருதியை வரவழைத்து, அந்த இன்பமும் துன்பமும் கண்ணப்பருக்கே வந்ததாக இறைவனுக்கு தாயும் தந்தையுமானவர். அதனால தான் கண்ணப்ப நாயனார், கண்ணப்ப அப்படின்னு அவர் அழைத்தது காரணம், ஒரு பாடலில் இதில் சொல், தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோயான்னு ஒரு பாடலில் வந்து, கூட்டத்தில் ஒருவன் உன்னை பித்தா பேயா என்று திட்டா அப்படிலாம் ஒரு பக்தி பாடல் வரும். அப்படி உண்மையிலே இறைவனுக்கு தந்தையும் தாயுமாக இருந்தவர் வந்து கண்ணப்ப நாயனார். அதனால தான் இன்பமும் துன்பமும் உள்ளானே, அவன் இருப்பது போல் அவனுடைய திருவுருள் கூட்டிய போது அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அவனை கண்டதும் இன்பம், அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் தனக்கே வந்ததாக கண்ணப்ப நாயனார். அதனால தான் கண்ணப்ப நாயனோட அன்புக்கு இணையாக எந்த அன்பும் இல்லை என்பது என்று சொல்வதற்காக, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான் கருணை சுண்ணப்பன் நீட்டற்கே சென்றுதாய் கோத்தும்பின்னு திருக்கோத்தும்பியில் படிப்பார். இந்த வரியை பார்க்கும்போதெல்லாம் இன்பமும் துன்பமும் உள்ளானேன்னு நம்ம அதை இன்பமும் துன்பமும் இல்லானே இன்பமும் துன்பமும் உள்ளானேன்னு படிக்கும்போதெல்லாம் எனக்கு கண்ணப்ப நாயனாருடைய எண்ணெய் வரும். அந்த கண்ணப்ப நாயனாரை நினைக்கும் போதெல்லாம் மாணிக்கவாசகர் வியந்து பாடுவார். இன்னொரு இடத்துல செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊன் அமுதம்னு படிப்பார். அதுபோல் இந்த வரி வந்து என்னை மிகவும் கவர்ந்த வரி. இன்பமும் துன்பமும் இல்லானே இன்பமும் துன்பமும் உள்ளானே, ஏன் நமக்காக அவன் நம்மோடையே நம்ம அந்த துயரத்தை நமக்கு தரும் கருணையினால் படுகிறான். அன்பருக்கு அன்பனே, உயிர்களிடம் அன்பு கொண்டு இறைவனிடம் அன்பு செலுத்துவது என்பது உயிர்களிடம் செலுத்தும் அன்பு. அதனால தான் அவர் அன்பருக்கு அன்பனேங்கிறார்.
யாவையுமாய் அல்லையுமாய் உயிர்களுக்காக படைத்த அனைத்திலும் அவன் இருக்கிறான், அதை கடந்தும் இருக்கிறான். யாவையுமாய் அல்லையுமாய் இறைவன் வந்து இந்த பாசங்களினால் பற்றப்படாதவன், ஆனால் அவற்றிலும் கலந்திருக்கிறான். அதனுடைய தன்மை அவனை பற்றாது, ஆனால் இந்த உயிர்களுக்காக அவனே உலகங்களாக இருக்கிறான், அவனே ஐம்பூதங்களாக இருக்கிறான், அவனே உடல் பொருள் கருவிகளாக இருக்கிறான், அவனே அனைத்துமாக இருக்கிறான். ஆனால் அவன் அவைகளிடமிருந்து வேறாகவும் இருக்கிறான். யாவையுமாய் அன்பே அல்லையுமாய் அவன் அன்பருக்கு அன்பனாக இருப்பதால் அவன் அனைத்துமாய் இருக்கிறான், தன் இயல்பில் அவற்றில் இருந்து வேறாகவும் இருக்கிறான். அடுத்த வரி பாருங்க. சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே. ஒளி பொருந்திய இறைவன் சோதியன், தன் இயல்பில் அவன் ஒளி பொருந்தியவன். உயிர்களுக்காக இந்த ஆணவ இருளில் கிடந்த உயிர்களுக்காக அந்த ஆணவத்தின் உள்ளும் அவன் மறைந்திருப்பான். அறியாமை என்ற பேரிருள் உயிர்களை பிடித்திருக்கும் பொழுது அறியாமை என்ற பேரிருள் ஆணவத்திலிருந்து நீக்குவதற்காக அதனுள்ளும் அவன் கலந்திருப்பான். அதனால்தான் அவர் வந்து துன்னிருளேங்கிறார். திணிந்த இருள், துன்னிருள், இருளுக்குள் இருளாக அந்த இருளை நீக்கும் பொருட்டு அவன் இருக்கிறான். தோன்றா பெருமையனே, ஓராதார் உள்ளம் இருக்கு இல்லையா, அவர்களுக்கு ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியான், எல்லோருக்கும் உதவி செய்வான், எல்லோருக்கும் நன்மையை செய்வான். அவனுடைய அவன்தான் செய்தான் என்பது அவர்கள் அறிய மாட்டார்கள். தோன்றா பெருமையன், அவனுடைய பெருமை, இறைவனுடைய பெருமையை அவர்கள் உணரமாட்டார்கள். சோதியனே திண்ணுரிலே தோன்றா பெருமையனே, இந்த உலகத்தில் படைக்கப்படுகின்ற அனைத்துக்கும் தொடக்கம் உண்டு, நடுப்பகுதி உண்டு, இறுதி உண்டு. அவைகள் வழியாக அவன் அருள் தருவதால் ஆதியனே அந்தம் நடுவாகி அவனே வந்து தொடக்கமாக இருக்கிறான், இறுதியாக இருக்கிறான், நடுவில் காக்கவனாகவும் இருக்கிறான். ஆனால் தன் இயல்பில் அதை தாண்டியும் இருக்கிறான். ஆதியனே அந்தம் நடுவாகில நமக்காக அல்லானே என்பது அவனுடைய இயல்பு, தன் இயல்பில் அவன் அதை கடந்தும் இருக்கிறான். இப்படிப்பட்ட இறைவன் இந்த இடத்துல மட்டும் ஒரு இதெல்லாம் மனிதர்களுக்காக பாடும்போது அவர் சொல்கிறாரு, அன்பு நம்மளிடம் இருந்தால் இறைவன் நம்மை ஆட்கொள்வான் என்பதற்கு தன்னை தன்னுடைய வாழ்வை வைத்து அவர் சொல்கிறாரு. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே, நான் குதிரை வாங்க போனேன், என்னை மறைவையில் அந்தனாக வந்து எனக்கு திருவடி தந்து என்னை ஈர்த்து ஆட்கொண்டான். நான் அவனை தேடி போகல, அவன் என்னை தேடி வந்து என்னை ஆட்கொண்டான் அப்படிங்கிறத அங்கே பதிவு பண்ணுறார். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே. இந்த உலகத்தில் வந்து அந்த அறிவு, எனக்கு அறிவு, எனக்கு சைவ சித்தாந்தம் தெரியும், எனக்கு வேதாந்தம் தெரியும், அறிவு தெரியுங்கும்போது இந்த அறிவினால் இறைவனை காண்போம் அப்படின்னு நினைக்கிறவங்கள் தெரிந்தெல்லாம் அவர் வந்து அவர்களுக்கு கூட காணாமல் போவார். அத்தந்திரத்தில் காண்டும் என்றிருப்பவருக்கு இத்தந்திரத்தில் கொளித்தும் அப்படின்னு சொல்லி அவர் இதில் சொல்வார், அண்டப்பகுதியில் சொல்வார். அப்போ கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அந்த மெய்ஞானம் கொண்டு உணர்வாருடைய உணர்வார்களுக்கு சமயத்தில் அறிவின் வித்யாகர்வம் வர்றதுனால அவன் சமயத்தில் காணாமல் போயிடும், காண முடியாமல் போகலாம். நோக்கரிய நோக்கே நுணுக்க, அவர்களுக்கு கூட நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த உயிர்கள் வந்து அந்த அறிவு கிடைக்கும் போதே இந்த ஆணவத்தினுடைய திணிவினால் அந்த வித்யாகர்வம் வந்துடும், அந்த அறிவு கிடைத்த கர்வம் வந்துடும். அந்த அறிவில்லாத பொருள்களெல்லாம் இறைவன் அசைவித்தாலன்றி அவை அசையாது. அறிவு பொருள்கள் எல்லாம் உயிர்களுடைய உயிர்கள், அறிவு பொருள்களான உயிர்களெல்லாம் ஆணவத்தால் மறைப்பு மறைப்பாகி அறிவு அறியாமையில் இருக்கும் பொழுது அந்த உயிர்களை அசைத்து அறிவில்லாத பொருள்களையும் அசைத்து இந்த உலகத்தையும் படைக்கிறான். திருவிளையாடலில் ஒரு இந்த பாடல் வரும் இல்லையா, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா. இந்த ரெண்டு வரையும் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஆணவத்தினால்தான் இறைவனுடைய அசையா பொருள் அசையும், அசையும் பொருளை அசையாமல் நிறுத்தவும், ஆணவத்தால் கட்டுண்ட அறியாமையால் கட்டுண்ட உயிர்களை அசைத்து அவர்களுக்கு அறிவு தரவும், இறைவனுடைய கருணையால் வந்த இந்த உடல் பிறவிகள் மூலமாகத்தான் அவை தன்னுடைய முக்தி அடையுது. இந்த உலகத்துக்கு வந்தால் தான் முக்தி, வேறு எங்கேயோ
வேறு உலகத்தில் போய் கிடைக்கிறது இல்லை. இறைவன் அதற்காகவே நம்மை படைத்திருக்கிறான். இறைவன் இவ்வாறு அசைத்து அறிவித்து உடனாய் நிற்பதனால தான் அவர் யாவையுமா அப்படின்னார். அப்படி நின்னாலும் அதிலிருந்து அவன் வேறாக இருக்கிறதுனால அல்லையுமாய் அப்படின்னார். இந்த துண்ணிருள் அப்படிங்கிறது ஆணவ இருளிலும் அவன் இருப்பான், ஆனால் அதில் பற்றப்படாதவன். கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு நுறவார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே. நாம தான் வந்து பிறப்பு இறப்பு, இறப்பு போக்குங்கிறது இறப்பு, வரவுங்கிறது பிறப்பு. இங்கு வாழ்ந்து பல பல விடயங்களையும் படைப்பது புணர்வு. இவையெல்லாம் இல்லாத புண்ணியன் இறைவன். போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன். காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே. இறைவன் நமக்கு மட்டும் இல்லை, ஆனால் நாம் வழிபாடு செய்யும் பொழுது காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியேன்னு சொல்லும்போதே எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்றறியேன் பராபரமேங்கிற சிந்தனையும் மனதில் இருக்கணும். தனி வழிபாடுலையும் கூட்டு வழிபாடு. காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே, காக்கும் எம் காவலனேன்னு இருக்கும். காக்கும் எம் காவலனே, இந்த உயிர்களையெல்லாம் காக்கக்கூடியவன். காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே. அந்த அளவில் இந்த பகுதியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மாயோன் திருச்சிற்றம்பலம்.